வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிருக்கு என்எஸ்சியில், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இதுதான் முதல் தடவை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜிவி ஃபிலிம்ஸ்னு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, இன்னும் நடக்கலை. ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கோடு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 5 படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ரிலீஸுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். 5 படம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு, இன்னொரு 5 படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ 2024க்குள்ளே 15 படம் வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து எதிர்பார்க்கலாம். எல்லாரும் பெரிய பெரிய படங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயம் ரவி அவருடைய இண்டஸ்ட்ரியில் பெரிய பட்ஜெட் படம் வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி, ஜீவா, அர்ஜுன் நிறைய ஆர்டிஸ்டோடு சைன் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய படங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நிறைய தேட்டர்ஸையும் அக்வயர் பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் பண்ண போகிறோம். இது வந்து வேல்ஸ் ஃபிலிம் பப்ளிக் போனதுக்கே அதான் காரணம். ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ பெங்களூரில் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோவும் அட்வென்ச்சர் பார்க்கும் ரெடியாகிருக்கு. அது வந்து 25 ஜூன் திறக்க போகிறோம். அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் தான் வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான தேட்டரு, ப்ரொடக்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு, ஸ்டுடியோ எல்லாத்துலேயுமே இப்போ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இறங்கியிருக்கு. நல்லா சப்ஸ்கிரைப் ஆகிட்டுருக்கு, நல்ல பேர் இருக்குது, நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல விதமான டிவிடெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கோடு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி லிஸ்டிங்கும் பண்ணி லிஸ்டிங்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இல்லை, இது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஒரு பப்ளிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு போகணும்னு நினச்சேன், ட்ரஸ்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏன் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டட் ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தது. அதுக்கப்புறமா 2019 தான் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டடாக ஸ்டார்ட் பண்ணி 2019, 2020, 2021, 2022 இந்த 3 இயர்ஸில் நம்ம இப்போது லிஸ்டிங்க்கு வந்துட்டோம். ஜாலிவுட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் பார்க்காக இருக்கும் இந்தியாவிலேயே. அதில் மெயினாக வந்து ஸ்டுடியோ ஃபிலிம் வாட்டர் தீம் பார்க்கு, ஃபிலிம் பார்க்கு, அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஒரு 50 ஏக்கரால் பண்ணிகிட்ருக்கோம். ஹைதராபாத் இருக்கு ஒரு பிளானு, பார்ப்போம். கடவுள் நினைச்சாருன்னா அதை பண்ணிடலாம். நிச்சயமா 2024 மிகப்பெரிய ஹீரோவோட படங்கள் வருது. ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதான் சொன்னேன்ல, 2024 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக எங்களது இனிமேல் வரப்போகிற படங்கள் எல்லாமே பேன் இண்டியா படமாக தான் வரும். இல்லை, எக்ஸாக்ட்லி வி ஜஸ்ட் ஸ்டார்டட் நவ் ஃபார் தமிழ்நாடு, தென் பேன் இண்டியா, தென் வேர்ல்டு வைட் போகலாம். ஸ்லோவாக 1 by 1 போயிடும். இல்லை இல்லை, டைம் இல்லைங்க, நடிக்கணும்னு ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. இல்லை இல்லை, என்னுடைய சிஸ்டர் சன் வருணை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன்.
ஏற்கனவே நான் 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் ஒரு எங்கள் அப்பா பேரில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக. ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம்.